வெல்கம் டு கலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெண்டைக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய். இதை நம்ம நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். வெண்டைக்காவை நம்ம இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கணும். வெண்டைக்காவை நம்ம இந்த சைஸுக்கு எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். வெண்டைக்காய், பச்சை மிளகாய், வெங்காயம். இப்போ எண்ணெய் போட்டுட்டு கடுகு, கடுகு வச்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கணும். நல்லா கொஞ்சம் சகுந்து வந்ததும் பச்சை மிளகாய் போட்டுக்கணும். பச்சை மிளகாய் கொஞ்சம் லைட்டாக வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவையும் அதிலே போட்டுக்கணும். எண்ணெயிலேயே நல்லா கலரி விடணும். கொஞ்சம் சிம்பிளாக வச்சிங்கன்னா தீயாமல் இருக்கும். இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி போட்டு நல்லா மூடி மூடி அப்பப்போ 2 நிமிஷம் கழிச்சு எடுத்து வச்சு நல்லா கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். போயிட்டு நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம உப்பு மஞ்சள் தூளும் போடணும். ரொம்ப போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இதில் தேவைப்பட்டால் தேங்காயும் கொஞ்சம் நல்லா திருவி வேணால் போடுங்க. இந்த வெண்டைக்காய் பொடியும் ரெடி ஆகிடுச்சு.